நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண்குமார். இது உங்கள் அருண் லா யூனிவர் சேனல். இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு இந்த சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, எஸ்சிஎஸ்டி ஆக்டில் புகார் கொடுக்கும் புகார்தாரரை வந்து எவ்வாறு குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும், குறுக்கு விசாரணையில் எந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்க வேண்டும், எவ்வாறு அந்த குறுக்கு விசாரணையில் அவரிடம் வந்து உண்மைத்தன்மையை வந்து வெளிக்கொணர முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். இப்போ எஸ்சிஎஸ்டி ஆக்ட் என்றாலே அது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு சட்டம். அந்த மாதிரியான சிறப்பு சட்டத்தில் அந்த ப்ரிசம்ஷன், நீதிமன்றம் வந்து ஒருவர் வந்து குற்றம் செய்துள்ளாரா என்பதை அரசு தரப்பு வந்து போதுமான அளவு சாட்சியங்கள் இல்லாட்டாலும் அந்த குற்றம் செய்வதற்கு உண்டான ஒரு சாட்சியங்கள் இருக்கும் போதே அதை வந்து அனுமதித்து கொண்டு அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடியும் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த சட்டத்தில் வந்து ஒவ்வொரு சாட்சிகளுடைய சாட்சியத்தின் தன்மை வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு வந்து இந்த வழக்குகளை வந்து கையாள வேண்டும், கையாளும் போது முதலில் வந்து நாம் வந்து குறுக்கு விசாரணை செய்வது வந்து யார் என்றால் புகார் கொடுத்த புகார்தாரரை தான். அப்போ ஒரு வழக்கை வந்து எதன் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வந்து புகார்தாரர் புகார் கொடுத்த பிறகுதான் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கின் ஆரம்பமே வந்து ஆரம்பமாகிறது. அப்போ ஒரு புகார்தாரரை எவ்வாறு வந்து குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாதிரியான கேள்விகளை வந்து புகார்தாரரிடம் கேட்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் வந்து புகார்தாரரிடம், யார் இந்த புகார் மனுவை எழுதினார்கள், உங்களுக்கு எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, இல்லை யார் சொல்லி இந்த புகார் மனுவை நீங்கள் எழுதுறீர்கள் அப்படின்ற கேள்வி வந்து கேட்க வேண்டும். அதுக்கடுத்தது, ஒருவேளை இந்த புகார் மனுவை போலீஸார் வந்து எழுதினார்களா, போலீஸார் எழுதி உங்களிடம் வந்து படித்து காண்பித்தார்களா, அதை பற்றியும் வந்து கேட்க வேண்டும். அதுக்கடுத்தது, புகார் கொடுத்த நபர் இருக்கார் இல்லையா, அந்த புகார்தாரர், அவருக்கு வந்து சம்பவத்தை பற்றி எவ்வாறு வந்து தெரியும், சம்பவத்தை வந்து அவர் நேரில் பார்த்தாரா என்பதை பற்றியும் கேட்க வேண்டும். அதே போல சம்பவத்தை வந்து நேரில் பார்க்காமல் யாரேனும் ஒரு நபர் சொல்லி தான் வந்து சம்பவத்தை பற்றி அவர் தெரியும், அதனால் வந்து சம்பவத்தை கேள்விப்பட்டேன் என்று ஒரு புகாரை கொடுக்கும்போது அப்போ சம்பவம் நடந்த இடத்தில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஏன் புகார் கொடுக்கவில்லை, பாதிக்கப்பட்ட நபரின் உறவினர்கள் ஏன் புகார் கொடுக்கவில்லை, சம்பவத்தை வந்து பற்றி கேள்விப்பட்ட பிறகு மறுநாள் வந்து நீங்கள் புகார் கொடுக்கிறீர்கள் என்றால் அதற்குண்டான காரணத்தை வந்து கேட்க வேண்டும். அதுக்கடுத்தது, அந்த போலீஸ் விசாரணையில் வந்து சம்பவத்தை வந்து நேரில் பார்த்தார்களா என்பதை வந்து சொல்லியுள்ளீர்களா, அதை பற்றி கேட்க வேண்டும். அதே போல போலீஸ் விசாரணையில் நான் வந்து சம்பவத்தை வந்து நேரில் பார்க்கல, பட் ஆனால் கம்ப்ளைண்ட்டில் நான் நேரில் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சொல்லும்போது அந்த முரண்பாடுகளை பற்றி குறுக்கு விசாரணையை வந்து கேட்க வேண்டும். நீங்கள் வந்து புகார் கொடுக்கும்போது புகாரில் வந்து நீங்கள் தான் நேரில் பார்த்ததாக சொல்லியுள்ளீர்கள், ஆனால் வந்து போலீஸ் விசாரணையில் அதை பற்றி சொல்லவில்லை, அப்போ நீங்கள் சம்பவம் நடந்த இடத்தில் இல்லை என்றால் சரியா என்று கேட்கும்போது ஆம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அப்போ சம்பவத்தை வந்து அந்த புகார் கொடுத்த நபர் நேரில் பார்க்கவில்லை என்பதால் அவர் வந்து எவ்வாறு நேரில் பார்த்ததாக அந்த புகாரை வந்து கொடுக்க முடியும் என்பதை கொண்டு புகாரின் அடிப்படை உண்மைத்தன்மையை வந்து நாம் வந்து முற்றிலுமாக முரண்பாடுகள் கொண்டு வந்து வழக்கில் வந்து அந்த எதிரிக்கு உண்டான அந்த சந்தேகத்தை வந்து அளிக்க வந்து நீதிமன்றத்தை கேட்க முடியும். அப்போ ஒரு புகார்தாரரை ஏன் வந்து முக்கியமாக வந்து குறுக்கு விசாரணை செய்யப்பட வேண்டும், அவரிடம் வந்து கேட்கப்படும் கேள்விகள் அனைத்தும் அதில் ஏற்படும் சந்தேகத்தை பார்த்தீங்கன்னா எதிரிக்கு வந்து எவ்வாறு நீதிமன்றம் வந்து அளிக்க முடியும், அப்போ அந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்க வேண்டும். அதுக்கடுத்தது, சம்பவம் வந்து எங்கு நடந்தது, புகார்தாரர் வந்து சம்பவத்தை நேரில் பார்த்ததாக சொல்கிறார் என்றால் நீங்கள் எங்கிருந்து சம்பவத்தை வந்து நடக்கும்போது பார்த்தீர்கள், எவ்வளவு தூரத்தில் இருந்து நீங்கள் சம்பவத்தை பார்த்தீர்கள், அதே போல சம்பவத்தை நடக்கும்போது நீங்கள் ஏன் வந்து அந்த அடிக்கும் நபரையோ வந்து தடுக்கவில்லை, பாதிக்கப்பட்ட நபரை வந்து நீங்கள் வந்து மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சென்றீர்களா, அதை பற்றி கேட்க வேண்டும். ஏன் சம்பவத்தை வந்து நீங்கள் தடுக்கும்போது உங்களுக்கு ஏதேனும் வந்து காயங்கள் ஏற்பட்டதா, நீங்களும் வந்து உடன் மருத்துவமனைக்கு சென்றீர்களா, அதை பற்றி கேட்க வேண்டும். ஒருவேளை அந்த புகார்தாரர் வந்து சம்பவத்தை தடுக்கவில்லை என்றால்
அப்ப சம்பவம் வந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து கொண்டிருக்கிறதால் அப்ப அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து காவல்துறைக்கு சம்பவத்தை பற்றி தெரிவித்தீர்களா? அப்படி தெரிவித்திருந்தால் காவல்துறையினர் எவ்வளவு நேரத்தில் வந்தார்கள் சம்பவ இடத்திற்கு, அதை பற்றியும் வந்து கேட்க வேண்டும். ஒருவேளை வந்து நான் வந்து காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் தெரிவித்தேன், காவல்துறையினர் யாரும் வந்து சம்பவ இடத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் அப்ப நீங்க இதை பற்றி போலீஸ் விசாரணையில் சொல்லி உள்ளீர்களா? அதாவது சம்பவம் நடக்கும்போது நான் காவல்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணேன், காவல்துறையினருந்து யாரும் வந்து சம்பவ இடத்திற்கு வரவில்லை அப்படின்னு சொல்ற விஷயத்தை போலீஸ் விசாரணையில் சொன்னீங்களா என்பதை கேட்க வேண்டும். அதுக்கு அடுத்தது சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து இவர் எந்த இடத்துல இருந்து பார்த்தார்கள் நம்ம முன்பு ஒரு கேள்வி கேட்டிருப்போம். அப்ப நாம அந்த எஃப்எம்பி அந்த ஸ்கெட்சி வாங்கி அந்த ரஃப் ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ரஃப் ஸ்கெட்சில் இவர் எந்த இடத்துல வந்து தெற்கில் இருந்தாரா வடக்கில் இருந்தாரா மேற்கில் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வந்து இவர் சொன்னார் என்பதை நாம் வந்து அந்த ஸ்கெட்சி ரஃப் ஸ்கெட்சை வாங்கி பார்க்கணும். சம்பவம் நடந்த இந்த இடம் என்றால் இந்த நபர் இந்த இடத்திலிருந்து இந்த நபர் வந்து பார்க்க முடியுமா, நேரடியாக பார்க்க வாய்ப்புள்ளதா என்பதை பற்றியும் வந்து அதற்குண்டான அந்த ஆவணங்களை வைத்து கேட்க வேண்டும். அது வந்து நம்ம டிஃபென்ஸ் சைடு டாக்குமெண்ட்டாக கூட நம்ம வந்து மார்க் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து எதிரிகள் அந்த நபரை தாக்கும்போது நீங்கள் வந்து அந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததாக நேரடியாக பார்த்ததாக என்று சொல்கிறீர்கள், எதிரிகள் வந்து என்ன ஆயுதத்தால் வந்து அந்த நபரை வந்து தாக்கினார்கள் அப்படின்னு சொல்றதையும் கேட்கணும். அதே போல ஐந்தாறு எதிரிகள் இருந்தால் அந்தந்த எதிரிகள் என்னென்ன ஆயுதங்கள் இருந்தார் என்பதை பற்றி உங்களுக்கு வந்து தெரியுமா? அப்ப அந்த ஆயுதங்களை பற்றி போலீஸ் விசாரணையிலிருந்து நீங்கள் வந்து சொன்னீர்களா? அதே போல ஐந்தாறு எதிரிகள் இருக்கும்போது எந்தெந்த எதிரிகள் வந்து அந்த நபரை வந்து தாக்கினார்கள், முதலில் வந்து தாக்கினார்கள், இரண்டாவது வந்து தாக்கினார்கள், அல்லது கும்பலாக வந்து அந்த நபரை வந்து தாக்கினார்களா என்பதை பற்றி போலீஸ் விசாரணையில் சொன்னீர்களா விரிவாக அப்படின்றதையும் பற்றி கேட்கணும். அப்ப கூட்டமாக வந்து தாக்கினார்கள் என்னும்போது அந்த எதிரிகளை பற்றி அடையாளம் உங்களுக்கு வந்து முன்பே வந்து தெரிந்ததா, இல்லை வந்து போலீஸ் விசாரணையின் போதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எதிரிகளை பற்றிய அடையாளம் வந்து தெரியுமா, அதை பற்றியும் வந்து கேட்க வேண்டும். இப்ப இதுவே வந்து இரண்டு சாதியினர் இருக்கிறார் என்றால் அந்த பட்டியலினத்தை சார்ந்த ஜாதியினர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்டீமாக வராங்கன்னா அப்ப அவங்க வந்து புகார்தாரராக இருக்கும்போது அந்த அடித்த நபர்கள் எதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சாதியினர் என்றால் ஒருவேளை வன்னியர் கவுண்டர் இனத்தை வந்து சார்ந்தவர்கள் என்றால் அவர்களின் சாதி விபரம் வந்து முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரியுமா? எப்படி வந்து எவ்வாறு நீங்கள் வந்து அந்த புகார் மனுவில் வந்து இவர்கள் இந்த சாதியினர் என்பதால் எங்களை வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொல்லி பேசினார்கள், இழிவாக வந்து இழிவுபடுத்தினார்கள் என்பதை பற்றி நீங்கள் சொல்லும்போது இவர்கள் எப்படி வந்து வன்னியர் கவுண்டர் அந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் முன்பே, அதை பற்றின கேள்விகளை வந்து கேட்க வேண்டும். அதே போல இப்போ முன்பு தெரிந்த சாதி பட்டியல் இனத்தவர் என்றால் அவர்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் இருந்திருக்கும், எதிரிகளுக்கும் சரி புகார்தாரருக்கும் சரி. இப்போ புகார்தாரர்களுக்கு வந்து எதிரிகளை வந்து முன்பே வந்து தெரிந்தில்லாமல் அவர்கள் மீது வந்து அதாவது வெளியூரிலிருந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு சண்டை வந்து நடக்கிறது என்றால் அப்போ பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வந்து புகார் தருகிறார் என்றால் அவர்களிடம் வந்து இந்த கேள்வியை கண்டிப்பாக வந்து கேட்க முடியும். என்னென்னா உங்களுக்கு முன்பே வந்து இவரை வந்து அறிமுகம் இல்லைன்னு சொல்கிறீங்க, இவர் என்ன சாதி வந்து தெரிந்ததா என்று கேட்கும்போது அவர்கள் வந்து முன்பு தெரியாதுன்றதுனால தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன சாதி என்று தெரியாமலே இவர் மீது வந்து எவ்வாறு புகார் கொடுத்தீர்கள், அந்த கேள்வி வந்து கேட்க வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து காவல் நிலையம் எவ்வளவு தூரம்? அப்போ சம்பவம் வந்து நடந்து காலதாமதமாக புகார் கொடுக்கப்படும் போது அந்த மாதிரியான புகார் வழக்கில் இந்த கேள்விகளை வந்து கட்டாயம் வந்து கேட்க வேண்டும். ஏன்னா சம்பவம் இடத்திலிருந்து காவல் நிலையத்திற்கு வந்து 2 கிலோமீட்டர் இருக்கும்போது அவர்கள் வந்து காலையில் சம்பவம் நடந்ததாக மதியம் வந்து புகார் கொடுப்பார்கள், இல்லை வந்து மாலை நேரத்தில் புகார் கொடுப்பார்கள், இல்லை மறுநாள் வந்து புகார் கொடுப்பார்கள். அப்போ இதற்குண்டான அந்த காலதாமதம் ஏன் வந்து
நடைபெற்றது. அதற்குண்டான காரணத்தை அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளீர்களா என்பதை பற்றி அந்த புகார்தாரரிடம் கேட்கலாம். அதுக்கடுத்தது, இந்த மாதிரி நீங்கள் சம்பவத்தை வந்து பார்த்ததாக சொல்லப்படுகிறது என்றால் உங்களுடன் வந்து எந்த நபர்களாவது வந்து இருந்தார்களா, அவர்களை பற்றி நீங்கள் வந்து போலீஸ் விசாரணையில் சொல்லி உள்ளீர்களா, அந்த தகவலையும் வந்து கேட்க வேண்டும் அவர்களிடம் வந்து. அதுக்கடுத்தது, நீங்கள் வந்து அந்த சம்பவத்தை வந்து பார்த்தீர்கள், உங்களுடன் வந்து இருந்தார்கள் சாட்சிகள் இருந்தால் அவர்களை போலீஸார் வந்து விசாரணை செய்தார்களா, அவர்களை வந்து சாட்சி பட்டியலில் அவர்களையும் வந்து சேர்த்தார்களா அப்படின்ற கேள்வியும் வந்து அவரிடம் வந்து கேட்க வேண்டும். அதே போல் நீங்கள் வந்து சம்பவத்தை பற்றி நீங்கள் வந்து காவல் நிலையத்திற்கு வந்து போய் புகார் கொடுத்தீர்களா, இல்லை வந்து அலைபேசி மூலமாக காவல்துறையினருக்கு வந்து அழைப்பு தெரிவித்து அதன் மூலமாக காவல்துறையினர் வந்து அந்த இடத்திற்கு வந்த பிறகு புகார் வந்து அதற்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதா, இதை பற்றியும் வந்து தகவலை வந்து கேட்க வேண்டும். அதுக்கடுத்தது, சம்பவம் நடந்த இடத்திலிருந்து காவல் நிலையம் வந்து எவ்வளவு தூரம் என்பதை பற்றி கேட்டோம். அதே போல் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து காவல் நிலையத்திற்கு செல்ல எவ்வளவு தூரமாகும், எவ்வளவு நேரமாகும், இதை பற்றியும் வந்து கேட்க வேண்டும். எவ்வளவு நேரமாகும் என்பதை கேட்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் போகலாம் என்று சொல்லும்போது, அப்போ நீங்கள் ஏன் வந்து காலை நடந்த சம்பவத்திற்கு மாலை வந்து புகார் தந்தீர்கள், அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்றத கேட்கலாம். இப்போ நாம் முக்கியமாக வந்து இந்த புகார்தாரரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாதிக்கப்பட்ட நபரின் உறவினர் ஒருவர் வந்து புகார்தாரராக வரும் வழக்குகளில் அந்த புகார்தாரர் சம்பவத்தை வந்து பார்த்தார்களா பார்க்கவில்லையா என்பதை பற்றி நாம் வந்து குறுக்கு விசாரணையில் வெளிக்கொணர வேண்டும். அப்போ அந்த புகார்தாரர் வந்து டைரக்டாக வந்து அந்த கிரைம் ஸ்கீனில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துள்ளார்களா என்பதை கேட்டு அதை வந்து அந்த உண்மைத்தன்மையை வந்து எவ்வாறு வந்து நம்ம வந்து நிராகரிக்க வேண்டும் என்பதை பற்றிக்கா இவ்வளவு கேள்விகள் வந்து நம்ம வந்து கேட்க வேண்டும் அந்த புகார்தாரரிடம். ஏன்னா அவங்க தான் வந்து அரசு தரப்பு சாட்சி ஒன்றாக வந்து வருவார்கள். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து, இப்போ அந்த சம்பவத்தை பற்றி சத்தம் கேட்கிறது, சத்தம் கேட்டு உறவினர்களோ இல்லை வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து யாராவது வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து வருகிறார்களா, அதை பற்றி கேட்க வேண்டும். அதே போல் அந்த பட்டியலின ஜாதியை சொல்லி வந்து இழிவாக வந்து பேசுவதை எந்த இடத்தில் வந்து நடந்தது, ஒருவேளை வந்து அது வந்து வீட்டுக்குள் நடந்ததா இல்லை வந்து வீட்டின் வெளியில் வந்து நடந்ததா, அதை பற்றியும் வந்து தெளிவாக வந்து கேட்க வேண்டும். அதுக்கு அடுத்தது, அந்த மாதிரி வந்து ஒருவேளை அடித்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, உருட்டுக்கட்டையால் அடித்தார்கள் என்று சொல்லும்போது அப்போ வந்து 5 நபர்கள் வந்து உருட்டுக்கட்டையால் அடிக்கும்போது அவருக்கு வந்து இரத்த காயம் ஏற்பட்டும் இருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்கும்போது ஆம் ஏற்பட்டது என்றால் அப்போ அந்த இரத்த காயம் ஏற்பட்டதுக்குண்டான அந்த துணிகளை வந்து போலீஸார் வந்து கைப்பற்றினார்களா, அப்பொழுது நீங்கள் இருந்தீர்களா என்பதை பற்றியும் கேட்க வேண்டும். அதே போல் போலீஸார் வந்து இரத்தக்கரை படிந்த அந்த துணிகளை வந்து கைப்பற்றும் போது எந்தெந்த நபர்கள் வந்து அப்பொழுது இருந்தார்கள், அப்போ அந்த நபர்கள் பெயர்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கப்பட்டா, ஏன்னா அவங்க வந்து அந்த சீசர் மெகாசைட்டில் வந்து என்ன இண்டிபெண்டன்ட் விட்னஸோடைய பேர்கள் இருக்குது, அப்போ இவங்க தானா அந்த நபர்கள் என்று நாம் வந்து முரண்பாடுகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து ஆர்குமெண்ட்டில் வந்து பேசலாம். இப்போ அதே போல் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இரத்த காயம் ஏற்பட்டது, ரத்தம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இரத்த காயப்பட்ட அந்த துணிகளை வந்து போலீஸார் ஆய்வுக்கு அனுப்பி அந்த ஆய்வு அறிக்கையை கண்டிப்பாக வழக்கில் வந்து சான்று ஆவணமாக வந்து குறியீடு செய்ய வேண்டும். அவ்வாறு ஆவணத்தை வந்து தாக்கல் செய்யாத போது அதன் மீது வந்து சந்தேகம் ஏற்படும். இது வந்து இப்போ இந்த நேரத்தில் இரத்த காயம் இருக்குன்னு சொல்லிட்டு புகார்தாரர்கள் சொன்னால் நம்ம இதை யார்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர். அப்போ மருத்துவ அலுவலராக வரும் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் சாட்சியாக வருவார். அந்த அவரிடம் வந்து நீங்கள் வந்து ஏஆர் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சொற்ப காயம் அப்படின்னு சொல்கிறீங்க, இது ஒரு கிரீவியஸ் ஹர்ட் இல்லை, கிரீவியஸ் இன்ஜுரி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க வந்து இரத்த காயம் இருக்குது, ஆனால் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து அவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து இரத்த காயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்போ புகார்தாரருடைய வாக்குமூலம் சாட்சியத்தில் வந்து முரண்பாடுகள் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறார், நடந்த சம்பவத்தை நடக்காத சம்பவத்தை நடந்தது போலவே மிகைப்படுத்திக் கொள்கிறார் என்பதை ஆர்குமெண்ட்டில் வந்து பேசலாம்.
இப்போ வந்து அடுத்தது அந்த புகார்தாரர் வந்து அந்த அடிபட்ட நபருக்கு வந்து உறவினர்களா இல்லை வந்து புகார்தாரருடைய வீடும் அடிபட்ட சம்பவம் நடந்த வீடும் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தது, அதே போல் சம்பவம் நடந்த இடம் வந்து ஒரு பொது வழியா இல்லை வந்து ஒரு பொது இடமா அப்படின்றதையும் வந்து பார்க்க வேண்டும். அப்போ பொது வழி பொது இடம் என்றால் அந்த இடத்தில் வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கும். மக்கள் நடமாட்டம் இருக்கும்போது அந்த வழியாக சென்ற யாரேனும் வந்து இந்த சம்பவத்தை பார்த்தார்களா, அதை பற்றி நீங்கள் வந்து போலீஸ் விசாரணையில் சொன்னீர்களா, அதை பற்றியும் வந்து கேள்வி கேட்க வேண்டும். அதே போல் அந்த நபரை வந்து சாட்சி பட்டியலில் வந்து போலீஸார் வந்து சேர்த்துள்ளார்களா என்பதை பற்றியும் வந்து அந்த அவருடைய விசாரணையில் வந்து சொல்லியிருக்க வேண்டும் போலீஸ் விசாரணையில். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு வேளை வந்து இறந்த இப்போ இதே வந்து ஒரு கொலை கேஸ் இருந்தால் அந்த கொலை கேஸில் கொலை செய்யப்பட்ட நபருடைய உடலில் வந்து ஒரு கத்தி குத்து காயமோ இல்லை வந்து அருவாளால் வெட்டப்பட்ட காயங்கள் இருக்கும்போது அந்த அதனால் வந்து அந்த அவர் அந்த கொலை உண்ட நபர் வந்து உடுத்திருந்த உடையில் வந்து ஏதேனும் இரத்த கரைகள் இருந்தால் அதனை வந்து ஆய்வுக்கு வந்து போலீஸார் வந்து அனுப்பி வைக்க வேண்டும். அவ்வாறு ஆய்வுக்கு அனுப்பப்படும் போது இந்த புகார்தாரர் வந்து அதை வந்து பார்த்தார்களா, அதை பற்றியும் வந்து கேள்விகள் வந்து கேட்க வேண்டும் கைப்பற்றும் போது. அதுக்கு அடுத்தது அந்த எந்த கத்தியால் வந்து எதிரிகள் வந்து இவரை வந்து குத்தினார்கள் தாக்கினார்கள் வெட்டினார்கள் என்று சொல்கிறார்களோ அந்த கத்தியை வந்து போலீஸார் வந்து சம்பவம் நடந்த இடத்திலிருந்து தான் கைப்பற்றினார்களா இல்லை வந்து வேறு எங்கேயும் வந்து கைப்பற்றினார்களா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அதை பற்றியும் வந்து கேட்க வேண்டும். ஏன்னா இவங்க வந்து 2 அடி நீளமுள்ள அருவாவில் வந்து வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார்தாரர் வந்து சொல்லும்போது அப்போ கைப்பற்றப்பட்ட ஆவணம் வந்து 3 அடி அருவா என்று சொல்லும்போது அதில் வந்து முரண்பாடுகள் கொண்டு வரலாம். இந்த முரண்பாடுகள் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்டில் வந்து வாதத்தில் வந்து பேசலாம். அதுக்கு அடுத்தது பொதுமக்கள் அடிக்கடி வரக்கூடிய பகுதியில் வந்து அந்த சம்பவம் வந்து குற்றச்சம்பவம் நடைபெற்றிருந்தால் பொதுமக்கள் வந்து ஏதேனும் வந்து சாட்சி பட்டியலில் வந்து போலீஸார் வந்து சேர்த்துள்ளார்களா அவரிடம் வந்து விசாரணை செய்துள்ளார்கள் என்பதை பற்றிய அந்த தகவலையும் வந்து அந்த புகார்தாரரிடம் வந்து கேட்க வேண்டும். அதே போல் இப்போ வந்து சம்பவம் வந்து ஒரு இரவு நேரத்தில் வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லப்போனால் அப்போ அந்த இரவு நேரத்தில் வந்து அந்த இடத்தில் வந்து ஒளி விளக்குகள் வந்து இருந்ததா, தெருவிளக்குகள் அப்படி தெருவிளக்குகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் எப்படி எவ்வாறு வந்து எதிரிகளை வந்து அடையாளம் வந்து கண்டீர்கள் அப்படின்ற கேள்வி வந்து அவரிடம் வந்து கேட்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ எதிரியை வந்து இதற்கு முன்பு வந்து நீங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லும்போது முதல் முறையாக எதிரிகள் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லும்போது அவர்களின் பெயர் வந்து எப்படி வந்து உங்களுக்கு தெரியும், அவர் எந்த ஊரை சார்ந்தவர் என்று எவ்வாறு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற கேள்வியை வந்து அந்த புகார்தாரரிடம் கேட்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த SCST ஆக்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கிராஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு SCST ஆக்டில் என்ன ஒரு இன்கிரிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோட உட்கூறுகள் வந்து அந்த SCST அந்த கேஸ்ட்டை பற்றி அவங்க வந்து இழிவாக பேசியிருக்க வேண்டும் எதிரிகள். அப்போ இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து SCST பிரிவை சார்ந்தவர் என்பது எவ்வாறு வந்து அந்த எதிரிகளுக்கு தெரியும் என்பதை அரசு தரப்பு நிரூபிக்கப்பட வேண்டும். அதே போல் புகார் கொடுத்த புகார்தாரருக்கும் எதிரிகள் வந்து வன்னியர் இனம் கவுண்டர் இனம் என்று சார்ந்தவர்கள் என்று எவ்வாறு தெரிந்திருக்க முடியும், எவ்வாறு வந்து இவர் வந்து புகாரில் வந்து இவர்கள் வந்து குறிப்பிட்டுள்ளார்களே அது எவ்வாறு வந்து புகார்தாரருக்கு தெரியும் என்பதை பற்றியும் அரசு தரப்பு நிரூபிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நிரூபிக்கப்படவில்லை என்றால் டிஃபென்ஸ் தரப்பில் கண்டிப்பாக வந்து முரண்பாடுகள் கொண்டு வர முடியும். இது வந்து ஒரு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு என்பதை டிஃபென்ஸ் தரப்பில் நிரூபிக்கப்படக்கூடும் என்பதற்காக தான் அரசு தரப்பு இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி இதனை வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது எப்போதுமே வந்து புகாரில் வந்து சொல்லப்பட்ட விஷயத்தை புகார்தாரர் வந்து போலீஸ் விசாரணையில் மாற்றி சொல்லக்கூடாது. இப்போ கம்ப்ளைண்ட்டில் வந்து நான் வந்து நேரடியாக பார்த்தேன் என்று புகார்தாரர் சொல்லும்போது 161(3) ஸ்டேட்மெண்ட்டில் போலீஸிடம் வந்து நான் வந்து சம்பவத்தை வந்து நேரடியாக பார்க்கவில்லை, எனது உறவினர் ஒருவர் ஃபோன் மூலமாக சொல்லி தான் எனக்கு தெரியும், அதன் பிறகுதான் வந்து நான் பாதிக்கப்பட்ட என் மகனை பார்த்தேன், அதன் பிறகுதான் நான் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தேன், ஆனால் புகாரில் நான் சம்பவத்தை நேரில் பார்த்ததாக சொல்லியுள்ளேன் என்று சொன்னால்
அது முற்றிலுமாக அந்த புகார் வந்து பொய்யாக புனியப்பட்டது என்பதை கொண்டு வர முடியும். அதனால் ஒரு புகாரின் அடிப்படை தன்மை வந்து அங்கு வந்து அதனுடைய உண்மைத்தன்மை வந்து பாதிக்கப்படும் போது அந்த வழக்கின் அடிப்படை நிலையே வந்து கேள்விக்குறியாகிவிடும். அந்த வழக்கில் வந்து உண்மைத்தன்மை இல்லாமல் போய்விடும். அப்போ எங்கெல்லாம் வந்து ஒரு சந்தேகம் வருகிறதோ அந்த சந்தேகத்துக்குரிய பலனை வந்து எதிரிகளுக்கு கொடுத்து வழக்கிலிருந்து எதிரி வந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்போ அரசு தரப்பில் வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டும் இந்த எஸ்சிஎஸ்டி கேசஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். பேசிக்காக வந்து கேஸ்ட் இருக்கிறாங்கன்னா அந்த கேஸ்ட் நேமை சொல்லி வந்து இழிவுபடுத்துகிறார்கள் என்றால் அது வந்து அந்த பொது மக்கள் பார்க்கும் அந்த பொது இடங்களில் வந்து இழிவுபடுத்த வேண்டியிருக்கும், அல்லது பொது மக்கள் பார்க்கும் இடத்தில் தெரியவாறு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பட்டியலினத்தை சார்ந்தவரை வந்து அவரின் கேஸ்ட் நேமை சொல்லி இழிவுபடுத்தியிருக்க வேண்டும். இவ்வாறு வந்து செய்தால் மட்டும்தான் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து வரும். அதே போல் இவர் வந்து இந்த கேஸ்ட்டை தான் வந்து சார்ந்துள்ளார் என்று தெரியாமலே வந்து அவரை வந்து ஒரு ஆபாசமாக பேசுவது பார்த்தீங்கன்னா இழிவாகாது. அந்த கேஸ்ட் நேமை சொல்லி இவர் இந்த கேஸ்ட்டை சார்ந்தவர் என்று முன்பே வந்து தெரிந்திருக்கக்கூடும், தெரிந்திருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் வந்து எதிரி வந்து இவ்வாறு வந்து இழிவுபடுத்தினார் என்பதை அரசு தரப்பு தான் வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் பேர்டனாக வந்து அக்யூஸ்டுக்கு வராது. ஆக எஸ்சிஎஸ்டி கேசஸில் ஒரு புகார்தாரரை கம்ப்ளைண்ட்டை வந்து எப்படி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம் பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்த்தோம். தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.